Hey, Pandi, steady out. I'm steady out. You're steady out. Do you want me to advise you? Hey, அந்த பூக்கார் குட்டி வரடா வண்டி எடுத்து வண்டி எடுத்து என்ன பொண்ணு சௌக்கியமா பாத்து ரொம்ப நாளாச்சு உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் மாமே ஊருக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்க ஆனா இந்த ஹீரோ மறந்துட்ட பாத்தியா பரவாயில்ல நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னோட கல்யாணத்துக்கு இதை என்னோட அன்பு பரிசா வச்சுக்க அநேகமா உன் முதல் இரவுல என்னோட ஞாபகம் தான் உனக்கு வரும்னு நினைக்கிறேன் என்னடா சொன்ன பொறுக்கி நாயே என் வாழ்க்கையை கெட்டாலும் சரி ஊர குட்டி உன் அவமானப்படுத்தாம விட மாட்டேன் போடி போ ஊர குட்டிய சொல்ல போற சொல்லு நான் இந்த ஊர்ல இருந்தா தானே நான் தான் இந்த ஊரை விட்டு போறேனே வண்டிய சீக்கிரமா எடுறா டேய் அப்புறமா போய் சொல்லு அப்பதான் பஞ்சாயத்துல ஒரு கலகல பேர் நம்ம புண்ணி மாதிரி இருக்கு வண்டி நம்ம தலைவர் வண்டி மாதிரி இல்ல என்னன்னு போய் பாப்போம் என்னது நீங்க இப்படி எப்படி தலைவன்னா இப்படிதான்ப்பா நீங்க எல்லாம் சின்ன பசங்க போய் மன்றத்து வேலையை கவனிச்சு நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க போங்க விடுங்க தலைவா தாங்க எவ்வளவு நல்லவன் நினைச்சோம் உங்களை நான் நல்லவன் எந்த கம்ம நாட்டு நீ எங்க போனாலும் உன விட மாட்டேன் நீ ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வா நான் குறுக்கால போய் அவனை மறைச்சிடுறேன் காப்பாத்து காலியப்பா காலியப்பா
என்னை எப்படியாவது காப்பாத்து காளியப்பா, என்னை கொண்டு வா காளியப்பா. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கோரணம் கட்டி ஆளு வேற கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் குத்தஞ்சா எப்படி? உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாள் வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு கைய புடிச்சிட்டு பாவி, அதை கண்டிக்காம பாவம் சின்ன பசங்க அதுகளை போய் கண்டிக்கிறீங்களா? அது இருக்கட்டுமா, பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷ முக்கியம் இல்ல, புள்ளகுட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும் நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்படும்? அதுக்காக சினிமாவ பார்க்க கூடாதுங்கிறீங்களா? சினிமாவை பாருங்கம்மா, சினிமாதான் வாழ்க்கைன்னு நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காளுங்க வாத்தியாரையா, அப்பதான் இந்த பொம்பளை இருக்கிற புத்தி வரும். ஆம்பளைங்க நீங்க மட்டும் என்ன யோகியம் ஐயா, சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறது கூட முக்கியம் இல்லைன்னுட்டு இந்த ஆளை வரவேற்கத்தானே எல்லாரும் ஓடினீங்க. அன்னைக்கு காளியப்ப இவரை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக உள்ளூர்காரன் கூட பார்க்காம ஊரை விட்டு துரத்திட்டு எல்லாரும் இந்த ஆளுக்கு தானே ஜெய போட்டீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை பிடிக்கலாமா மந்திரி ஆகலாமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். வாத்தியாரையா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான், அதுக்காக எங்களை செருப்பால வேணாம் அடிங்க, ஆனா இவனை மட்டும் நான் கொல்லாம விடமாட்டேன். இருங்கடா, நமக்கும் கொஞ்சம் புத்தி வேணும்டா. ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க அவங்க பொழப்ப பாத்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆண் நம்பாரு, நம்ம முட்டாள்தனண்டா. ஐயா நீங்க முட்டாள்தனம் பண்ணல, நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருந்த என்ன, நீங்க தான் மிகப்பெரிய ஹீரோவாக்கி லட்ச லட்சமா சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுத்தீங்க, கடவுளுக்கு மேல மதிச்சு மரியாதையும் கொடுத்தீங்க. அந்த மரியாதையை நான் கெடுத்துக்கிட்டேன், பணமும் புகழும் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஒருத்தர் செஞ்ச தப்பால இந்த சினிமா தொழிலுக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். இப்ப நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. நடிக்கிறான் இவன், நடிக்கிறான் இவன், நம்பாதீங்க. ஐயோ தம்பி நான் இப்போ நடிக்கலப்பா, உண்மையிலே திருந்திட்டேன். உன் படம் ஒவ்வொன்னு எத்தனை தடவை பார்த்திருப்போம், எங்களையே ஏமாத்த பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டா, போய்க்கு நாயே. அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்ம கிட்ட உயிர் பிச்சைன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறதா மனுஷத்தனம். டேய் ஆத்திரப்பட்டு அவரை கொன்னுட்டா அப்புறம் நீ நடந்தாண்டா ஜெயிலுக்கு போகணும், அதனால நம்ம ஊருக்கு தாண்டா அவமானம். இந்த ஆளை கொன்னாதான் உங்க ஆத்திரம் தீருந்தா, முதல்ல என்ன கொன்னுட்டு அவனை கொல்லுங்கடா. காளியப்பா நான் சினிமால வர சாதாரண ஹீரோ, ஆனா நீ நீதான் உண்மையான ஹீரோ. காளியப்பனை போல நல்ல மனசுள்ளவர்கள் உங்கள் ஒவ்வொரு திருவீட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன், நீங்களும் ஹீரோதான்.